பாலக்கோடு அருகே திருமணமான பெண்ணுடன் உல்லாசம். பெண்ணிற்கு தெரியாமல் வீடியோ எடுத்த வாலிபர் வாட்ஸ்அப்பில் வெளியிட்ட பக்கத்து வீட்டுக்காரர் உட்பட இரண்டு வாலிபர்கள் கைது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கொல்லுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பாபு. இவரது மனைவி கோமதி, இவருக்கு வயது 21. இவர்களுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகின்றன, ஆனால் குழந்தை இல்லை. கடந்த ஜூன் மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரி பிரகாஷ் கோமதியின் வீட்டிற்கு சென்று செல்போன் சார்ஜர் போடுவதாக கூறிக்கொண்டு அடிக்கடி சென்றுள்ளார். இதில் தொடர்பு ஏற்படவே கோமதி பிரகாஷ் இருவரும் நெருக்கமாக இருந்துள்ளனர். தனிமையில் இருக்கும் காட்சியை தனது செல்போனில் பிரகாஷ் முன்கூட்டியே பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவத்தை அறிந்த அதே பகுதியைச் சேர்ந்தவரும் பிரகாஷின் நண்பருமான விஜய் பிரபு என்பவர் பிரகாஷுக்கு தெரியாமல் அந்த ஆபாச காட்சியை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் பரவவிட்டுள்ளார். இதனை அறிந்த பாபு கோமதியை கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். இதனால் மனமுனைந்த கோமதி நேற்று எறும்புக்கொல்லி சக் பீஸை சாப்பிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதனை அறிந்த அவரது குடும்பத்தினர் அவரை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். கோமதி கொடுத்த வாக்குமூலத்தின் பேரில் பாலக்கோடு காவல்துறையினர் பிரகாஷ், விஜய் பிரபு ஆகிய இருவரையும் கைது செய்து பாலக்கோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர். இளம்பெண்ணின் ஆபாச வீடியோ வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் வெளியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.